நிலவில் ஆய்வு செய்து வந்த பிரக்யான் ரோவர் தனது பணிகளை திறம்பட முடித்துவிட்டதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. சந்திரயான் 3 நிலவின் தென்துருவத்தை ஆராய்வதற்காக கடந்த மாதம் ஜூலை 14 சந்திரயான் 3 விண்கலமானது நிலவின் தென்பகுதிக்கு அனுப்பப்பட்டது. 40 நாட்கள் தொடர் பயணத்திற்கு பிறகு கடந்த மாதம் 23 அன்று வெற்றிகரமாக நிலவில் நிறுத்தப்பட்டது. விக்ரம் லேண்டரின் தொடர் கண்காணிப்பில் இருந்த பிரக்யான் ரோவரானது பல்வேறு தகவல்களை பூமிக்கு அவ்வப்போது இஸ்ரோவுக்கு அனுப்பிய வண்ணம் இருந்தது. விக்ரம் லேண்டரில் பொருத்தப்பட்டிருந்த சேஸ்ட் என்ற அதிநவீன கருவியானது நிலவின் மேற்பரப்பில் உள்ள காலநிலைகளையும் வெப்பநிலைகளையும் அதனுடைய அமைப்பையும் துல்லியமாக கணக்கிட்டு அவ்வப்போது இஸ்ரோவுக்கு அனுப்பிய வண்ணம் இருந்தது. அதன்படி 8 சென்டிமீட்டர் ஆழத்தில் -10°C அதேபோல் 1 சென்டிமீட்டர் உயரத்தில் 50°C வெப்பநிலை பதிவானதாக இஸ்ரோ அறிவித்தது. அது மட்டுமன்றி நிலவில் சல்ஃபர் நிறை அளவில் இருப்பதை உறுதி செய்தது. மேலும் அலுமினியம், கால்சியம், இரும்பு, அர்சனிக், சிலிக்கான் போன்ற தனிமங்கள் இருப்பதை உறுதி செய்தது. அது மட்டுமன்றி நிலவின் மேற்பரப்பில் பிளாஸ்மாவில் அயனியம் என்ற தனிமம் இருப்பதையும் சேஸ்ட் கருவி உறுதி செய்தது. நிலவில் 1 சதுர அடிக்கு 50 லட்சம் முதல் 3 கோடி அளவிற்கு எலக்ட்ரான் இருப்பதை ரேம்போ L1 என்ற லேண்டரில் பொருத்தப்பட்டிருந்த அதிநவீன கருவியானது கண்டுபிடித்து அனுப்பியிருந்தது. விக்ரம் லேண்டரில் பொருத்தப்பட்ட இல்சா எனும் கருவி அதிர்வுகளை கண்டறிவதற்காக அனுப்பப்பட்டது. இந்நிலையில் விக்ரம் லேண்டர் நிலாவின் அதிர்வை உணர்ந்ததாக தனது பதிவில் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் 101.4 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரக்யான் ரோவரானது வெற்றி நடை போட்டதாக இஸ்ரோ தனது குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. 14 நாட்கள் தனது ஆய்வை முடித்து கொண்ட பிரக்யான் ரோவரானது தனது முதற்கட்ட பணிகளை முடித்து நித்திரைக்கு சென்றுவிட்டதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. வருகிற 22 சூரிய ஒளி நிலவில் படும்பொழுது ரோவர் விழித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதன் பிறகு தனது பணியை மீண்டும் துவக்குவதற்கும் சூழல் இருப்பதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளனர்.